மூழ்கதச்சி பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் புதுசாக ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன், அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கினாலும் சப்மரைனா அதாவது நீர் மூழ்கி கப்பலாக வாழக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். புதுசாக இருக்குல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்ட்ஸ் பற்றி, அதாவது உங்களுக்குலாம் தெரியாத சில ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்னோட பேர் பிரகாஷ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்க லைஃப் டைம்ல நீங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுவீங்கன்னு தெரியுமா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கணக்கில் சேர்த்தக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ரியல் டைம்ல நம்மளால எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜா ஒரு ஹியூமனால 396 ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியும். 396 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஹியூமனால அவங்க லைஃப் டைம்ல மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லயே உங்களுக்கு யார் இம்பார்ட்டன்டான ஃப்ரெண்டா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை 12 டிவைட் பண்ணும். 396 12 டிவைட் பண்ணிக்கோங்க. அதாவது 12 டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்களெல்லாம் அதாவது நீங்க எல்லாம் சில சினாரியோ நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களா? இப்போ ஒருத்தர் வந்து டே மச்சான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லி வந்து அவங்க கேட்பாங்க. ஆனா நமக்கு இவனை எங்கோ பார்த்திருக்கோம், ஆனா இவன் பேர் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம்ல, அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸா வந்து மீதி இருக்கவங்க மாறிடுவாங்க. ஸோ அந்த 12 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா வந்து இருப்பாங்க. ரெண்டாவது, நார்மல் மேரேஜஸ் விட ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜஸ் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நார்மல் மேரேஜஸ் கொஞ்சம் சண்டைனால பிரிஞ்சு போனாலுமே ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜஸ் அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு போகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஓமை கடவுளை படத்தில் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்த மேரேஜ் பண்ணிப்பாங்களே அந்த மாதிரியான மேரேஜஸ். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நானும் பையன் என் ஃப்ரெண்டும் பையன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம், ஏன்னா சட்டத்தில் இடம் இருக்குது. இதே சமையான ஒரு ஃபேக்ட், இந்த ஃபேக்ட்டை வச்சு நீங்கள் உண்மையாலுமே ஒருத்தருக்கு ஃப்ரெண்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு டேஞ்சரில் வந்து இருந்துட்டுருக்காரு, அந்த மாதிரி டேஞ்சராக இருக்கிறப்போ உங்கள் ஃப்ரெண்டோட மூளை எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் உங்கள் மூளையும் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போட மூளை வந்து பயங்கரமாக பயந்து ரியாக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி உங்க மூலையிலயும் அந்த ரியாக்ஷன் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஒரு டெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. அந்த டெஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஒருத்தர் வந்து நார்மலான சேர் உட்கார வச்சு அவரோட பிரெயின்ல இருந்து வர அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வந்து வெளியேற்று வந்து கம்ப்யூட்டருக்குள்ள ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரை வந்து எலக்ட்ரிக் சேர்ல உட்கார வச்சு அவரோட பிரெயின்ல இருந்து வந்து அந்த சிமுலேஷன்ல அந்த சிக்னல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதையும் வந்து சிஸ்டம்ல வந்து ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி வச்சுட்டு இவருக்கு லைட்டா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த உடனே அவர் அப்படியே வந்து திணறுவார்ல, அந்த மாதிரி திணறும் போது அவரோட பிரெயின்ல இருந்து வர ரியாக்ஷனும் இந்த ஃப்ரெண்ட் அவரை பார்த்துருக்க அந்த ஃப்ரெண்டோட பிரெயின்ல இருந்து வர ரியாக்ஷனும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மேட் இன் ஹெவன். நம்மளால மட்டும் இல்ல, குட்டி குழந்தைங்களால கூட ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்க முடியும். சோ குட்டி குழந்தைங்க அப்படின்னா பேச தெரியாத, நடக்க தெரியாத அந்த குட்டி குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களால கூட ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து அவரோட கருத்து நம்மளுக்கு ஒத்து போச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறோம். அந்த மாதிரியே குட்டி குழந்தைங்களும் அதே மாதிரி ஒரு ஃபீல், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க பிளட்லேயே இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்களாலையும் ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்ஃபான்சிஸ், ஹார்ஸ், எலிஃபென்ட்ஸ், டாக்ஸ், கேட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, டால்பின்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதுங்களாலையும் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியும். யார் கூட? மனுஷங்க கூட இதனால ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைஃப் லாங் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, அதாவது ஒரு டால்பின் நம்ம கூட ஃப்ரெண்டா ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் அது வந்து நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டாக், கேட் இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும்ல, ஸோ இது வந்து லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸா வந்து நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்கனால இந்த ஹார்ஸ் ஆகட்டும், டால்பின், எலிஃபென்ட்ஸ் இவங்கனால வந்து அவங்களோட டீம்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்க முடியாது, அதாவது அவங்களோட இனத்துல அவங்களால ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணிக்க முடியாது. கடைசியான ஃபேக்ட் என்னன்னா, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டையும் உங்களையும் கூப்பிட்டு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருக்கும் 1% ஆஃப் டிஎன்ஏ மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட 1% ஆஃப் டிஎன்ஏ மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2000 பேரை கூட்டிட்டு வந்து ஒரு டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கும் போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் விட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து டிஎன்ஏ மேட்சிங் வந்து 1%ல ஆவரேஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற எவல்யூஷன் இருக்குல்ல, அதுவே இந்த மாதிரி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷன்ஷிப்போட எவல்யூஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்க அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி எல்லாம் இருக்காங்க, அவங்களும் உங்களையும் டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த டிஎன்ஏ வந்து பயங்கரமா மேட்ச் ஆகும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு 4வது உங்களுக்கு ஒரு கசின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட பிளட் லைன்லயே வந்து இருந்து தனியா பிரிஞ்சு போய் கடைசியில நீங்க எப்படியோ அவங்களை பார்த்து ஃப்ரெண்டா மேக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்ட்ஸ் பத்தி சொல்லணும் அப்படிங்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்ட்ஸ் எல்லாம் புதுசா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி புது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், பாக்குறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும், இந்த வீடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னாலும் அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சோ அதனாலயும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.